மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை தொடர் நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் முந்தைய நிகழ்ச்சியில் காலா நமக் என்கின்ற ஹிமாலயன் சால்ட் அல்லது இந்துப்பூ அதனுடைய பயன்பாட்டையும் சிறப்பையும் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ நான் குறிப்பிட்டேன், நினைவு கூறுகிறேன், இந்த காலா நமக் என்கின்ற இந்துப்பே சமையல் உப்பாக பயன்படுத்தப்படுகிறது பல வட மாநிலங்களில் என்று குறிப்பிட்டேன். இப்போ இங்கெல்லாம் நிறைய செய்தி நம்முடைய பகுதியில் இருக்கிறது. இப்போ அண்மை காலத்திலே பரவி கொண்டிருக்கிறது. அது இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் பல நேரங்களில் காணொலி மூலமாகவும் நிறைய செய்திகள் அதை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். அதனாலே திசை திருப்பப்பட்டு கேடு விளைந்து விடக்கூடாது என்பதற்காக அதனுடைய அறிவியல் சார்ந்த உண்மைகளையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் என்ன என்றால், இந்த காலா நமக்கில் இருக்கிற பொட்டாசியம் சத்து நம்முடைய குருதியிலே கூட நேர்ந்தால் அதனால் இருதயத்துக்கு பல நோய்கள், இருதயத்தினுடைய இயக்கத்திலே சேதம் ஏற்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே அந்த காலா நமக்கை பயன்படுத்துகிற போது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு தான் நான் சொன்னேன், குருதியை சோதித்து பார்த்து உங்களுடைய குருதியிலே சோடியம் பொட்டாசியனுடைய அளவு எவ்வளோ இருக்கிறது. இப்போ சோடியம் என்றால் அது 135லேருந்து 145க்கு மேலே கூடக்கூடாது என்று ஒரு அளவு இருக்கிறது. பொட்டாசியம் என்றால் அது 4.5லேருந்து 5.2க்கு மேலே போகக்கூடாது என்று ஒரு அளவு இருக்கிறது. அதற்கு மேலே அது கூடினால் அது நிச்சயமாக பல பாதகங்களை உருவாக்கும். அப்போது இந்துப்பை கையாளுகிற போது நம்முடைய சோடியம் குளோரைடை இந்த கடல் உப்பை கல்லுப்பை பயன்படுத்துவதை போல ரொம்ப தாராளமாக நாம் கையாண்டு விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே இந்துப்பை பற்றி ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிறது. என்னென்னா, சிறுநீரக செயலிழப்புக்கு ஆளானவர்கள் இந்துப்பை எடுத்துக்கொண்டால் அதில் இருந்து விடுபட்டு விடலாம். இது என்ன கேட்டால் அது மிகப்பெரிய பாவம். அந்த செய்தியே ஒரு பாவமான செய்தி. ஏன், சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரகத்தில் ரெண்டு உப்புகள், சிலருக்கு ரொம்ப குழப்பம், உப்புன்னா நமக்கு தெரிஞ்ச உப்பு கல் உப்பு, அடுத்தது மேசை உப்பு டேபிள் சால்ட்டு, அடுத்தது இப்போ அறிமுகமாகி மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு உப்பு காலா நமக்குங்கிற இந்துப்பு. இதுதான் நமக்கு தெரிந்த உப்புக்கள். இப்போது சிறுநீரிலே உப்பு வருகிறது என்று சொன்ன உடனே நம்ம மக்கள் என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள், சிறுநீரோடு கலந்து கல்லுப்பு வருகிறது என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். அது அல்ல. இந்த உப்பு என்பது எதுன்னா, நம்முடைய பல்வேறு வகையான உடல் செல்களுடைய செயல்பாட்டின் போது உருவாகிற யூரியா கிரியேட்டின் என்கின்ற இரண்டு வகையான சத்துக்கள். அதை யூரியா கிரியேட்டினே உப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த யூரியா சாதாரணமாக குருதியில் எவ்வளவு இருக்க வேண்டும், யூரியா 40 மிஞ்சக்கூடாது. குருதியில் யூரியாவினுடைய அளவு எவ்வளவு, 40. கிரியேட்டினுடைய அளவு எவ்வளவு, 1.3 மிஞ்சக்கூடாது. இப்போ 1.3க்கு மேலே கிரியேட்டின் கூடினாலோ, 40க்கு மேலே யூரியா கூடினாலோ சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி கூடுவதை சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்லுவோம். சிறுநீரகம் நம்முடைய உடலில் இருக்கிற கழிவுகளை அகற்றுகிற உறுப்பு. இந்த கழிவு அகற்றப்படாமல் உடலிலே தேங்கி விடுமானால் அதனுடைய விளைவு மிகப்பெரிய பாதிப்பு, மரணத்திலே போய் முடிந்துவிடும். கால் கைகள் வீங்கி செரிமானத்தன்மை குறைந்து உணவு உட்கொள்வது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து உடல் இழைத்து அதனுடைய விளைவு கடைசியிலே மரணம் சம்பவிக்கிறது. அவ்வளோ ஒரு கடுமையான நோய் எதுன்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு என்கின்ற ஒரு நோய். இந்த சிறுநீரக செயலிழப்புனா என்னன்னே தெரியாமல் நாம் பல வதந்திகளை பரப்பி விடுவதை பார்க்கிறோம். இது பற்றிய செய்திகள்லாம் ஒன்றும் தெரியாது. என்ன சொல்கிறார்கள், சிறுநீரக செயலிழப்பை பற்றி கவலைப்படாதீர்கள், அதற்கு ஒரு உப்பு இருக்கிறது, அந்த உப்பை சாப்பிட்டாலே அந்த சிறுநீரக செயலிழப்பு சரியாக போய்விடும். என்ன உப்பை சொல்லுகிறாள், இந்துப்பை சொல்லுகிறார்கள். இந்துப்பை 3 வேளையும் நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் சிறுநீரக செயலிழப்பிலிருந்து மீண்டு விடலாம். இது என்னென்னா,
சிறுநீரக செயலிழப்புக்கு ஆளானவர்களை கொல்லுகிற வழி இது. ஏன், இந்த சிறுநீரக செயலிழப்பு 1.3க்கு மேலே கிரியேட்டின் ஏற ஆரம்பித்த உடனே, 40க்கு மேலே யூரியா ஏற ஆரம்பித்த உடனே மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் சில மருந்துகளை கொடுக்குறோம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அது கட்டுப்பாட்டிலே அந்த சோடியம் அந்த யூரியாவும் கிரியேட்டினும் இருந்தால் நீங்கள் கவலைப்படாமல் இதிலே அப்படியே பராமரித்து கொள்ளலாம், நீங்கள் கையாளுகிற உப்பினுடைய அளவை குறைத்து சாப்பிடுங்கள் என்று மேற்கத்திய மருத்துவம் படித்தவர்கள் கூட அறிவுரை சொல்வார்கள். அந்த உப்பை ஏன் குறைக்க சொல்கிறார்கள் என்பதை மக்கள் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். உடனே இந்த உப்பு தான் சிறுநீரில் வருது என்று தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்றால், அந்த சிறுநீரில் வருவது யூரியாவும் கிரியேட்டினும். இந்த யூரியாவும் கிரியேட்டினும் கூட ஆரம்பிக்கிற போது ஆரம்ப நிலையிலே இருந்தால் அதை சித்த மருத்துவத்தினாலே சரி செய்து கொள்ள முடியும். ஒரு உத்தரவாதத்துடன் இதை நான் பேசுகிறேன், ஏனென்றால் அவ்வளவு ஆதாரங்களை வைத்திருக்கிறேன், மீட்டுக்கொள்ள முடியும். அது வரம்பை மிஞ்சிவிட்டால் அது இயல்பு நிலைக்கு மீள முடிவதில்லை. அப்போது நாம் ஒருவரை திசை திருப்பி தவறான கண்ணோட்டத்தில், ஏற்கனவே நம்ம மக்கள் விவரம் தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்படி தவறான மருத்துவ செய்தியை கொடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கிவிடக்கூடாது. ஆகையினாலே இதை சொல்கிறேன், தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.